சாதாரண மக்கள் மேல் இப்படிப்பட்ட தாக்குதலை நிகழ்த்துவதற்கான பின்னணி என்ன, தேவை என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அரசியல் முறை பொறுத்தவரையில இது ஒட்டுமொத்த சமூகத்தின்பாலும் அக்கறை உண்டு. ஒட்டுமொத்த சமூக நலனை பாதுகாப்பதற்காக சமூக கட்டமைப்பை விட்டு அப்பாற்பட்டு தனித்து தோன்றிய ஒரு நிறுவனம் இது சமூக நலனில் அக்கறையுள்ளது என்பதான ஒரு கருத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. சமூகத்திலே பிளவுகள் அற்ற சமூகத்தில், வர்க்க வேறுபாடுகள் அற்ற சமூகத்தில், ஏற்றத்தாழ்வுகள் ஆள்பவன் அடங்கியாள்பவன் அல்லது சுரண்டுபவன் சுருண்டப்படுபவன் ஆதிக்கம் செலுத்தவன் ஆதிக்கத்துக்கு உட்படும் என்கிற பிரிவு உருவாகாத சூழலில் சமூகத்தில் அரசு என்பது ஒன்று கிடையாது. நமக்கு தெரியும், மனித வரலாற்றை படித்து பார்க்கும்போது அரசு இல்லாத மனித வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது, மனித சமூகம் இருந்திருக்கிறது. காலப்போக்கில் உருவாகுதான் அரசு. ஆனால் இந்த அரசு உருவாவதற்கான பின்னணி சமூகத்திலே ஏற்பட்ட பிளவில் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையுடைய ஆதிக்க நலனை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பொறியமைவுதான் அரசு. அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், காவல்துறை, இராணுவம், நீதிமன்றம், சிறைச்சாலை, இது அனைத்தும் அரசு பொறியமைவுகள். இது என்று நாம் இதை குறிப்பிடுவோம். இந்த பொறியமைவுகளோடு ஒரு அமைப்பு உருவாகும் பொழுது இது ஒரு குறிப்பிட்ட சிலரின் ஆதிக்க நலனுக்காக இருக்கிறது என்று சொன்னால் மற்ற மக்கள் அல்லது விருப்புக்குள்ளாகப்படும், விழிப்போடு எதிர்க்கப்படும் என்றனால இது அனைத்து மக்களுடைய நலனுக்குமான அரசு என்ற ஒரு கருத்தை விதைத்து பரவி இருக்கிறார்கள். இது ஒரு அரசு. இன்னொன்று கூடவே நாம் பார்க்க வேண்டியது, ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் யாராக இருக்கிறார்களோ, காலையில் தூங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நாம பயணத்தில், வாழ்க்கையில், அலுவலகத்தில், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளை மட்டுமெல்லாம் எடுத்துக்கொண்டு யோசிப்போம், இந்த பொருளை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சாதனங்களை யார் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த சமூகத்திற்கான கருத்துக்களையும் உற்பத்தி செய்கிறார்கள் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற கூற்று. இந்த கருத்தை பொருளை உற்பத்தி செய்பவர்களே கருத்தையும் உற்பத்தி செய்கிறார்கள். அந்த கருத்தை அவர்கள் உற்பத்தி செய்வதற்கு நோக்கம் என்னன்னா, மக்கள் அனைவரும் இந்த கருத்தால் கட்டமைக்கப்பட்டிருந்தார், இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார், நம்முடைய ஆதிக்கம் தக்குதலை நிலவும், அதற்கான ஒரு கருத்தியலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். உருவாக்கும் போது இது எங்கள் நலனுக்கான கருத்து என்று சொன்னால் பறந்துவிட்ட மக்களால் அது எதிர்ப்புக்குள்ளாக்கப்படும் என்பதனால இந்த கருத்தியல் அனைத்து மக்களுக்குமான சமூக ஒட்டுமொத்த நலனுக்குமான கருத்தாக இது கட்டமைக்கப்படுகிறது. ரெண்டு அம்சங்களை நாம் அடிப்படையில் புரிந்திருக்க வேண்டும். அரசு என்பது மொத்தம் உருவான எல்லோருக்கும் நன்மை வைக்கக்கூடிய அனைத்து மக்கள் நலன் காக்கும் அரசு என்று ஒரு அரசு கிடையவே கிடையாது. உலக வரலாற்றில் அது அப்படிப்பட்ட ஒரு அரசு கிடையாது. அதே போல கருத்தியல் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கருத்து. ஆங்கிலத்தில் ஐடியாலஜி என்று சொல்லுவோம், அது தமிழ கருத்தியல், கருத்து ரூல் பல வகையில் பேசுகிறார். இந்த கருத்து என்பது அனைத்து மக்களுக்குமான பொதுவான கருத்து, அனைத்து மக்கள் நலனையும் பாதுகாக்கும் கருத்து என்று ஒரு கருத்து கிடையாது. ஆதிக்க நலன்காக்கும் கருத்து அதை எதிர்க்கிற கருத்து. ஆதிக்கத்தை அதிகாரத்தில் அமர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அதை எதிர்க்கிற மக்கள் திரள் அமைப்பு. இப்படித்தான் சமூகம் இந்த பொருளிலே இது ரெண்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பொருளில் இந்த சிக்கல் எங்க வருதுன்னா, ஆதிக்கம் உருவாக்கி இருக்கக்கூடிய கருத்தியலுக்கு அனைத்து மக்களும் கட்டுப்பட்டவர்களாக இருக்கும் வரை பிரச்சனை. ஆதிக்கம் உருவாக்கிய கருத்தைகளை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விலங்கு. ஒருவரை பிடித்து சிறைப்படுத்தியிருந்தால், விலங்கிட்டிருந்தால் அது பெருமையான நேரடியான அணுகுமுறை. அவர் சிறைப்பட்டிருக்கிறோம் தெரியும், அடக்கப்பட்டிருக்கிறோம் உணரப்படும். ஆனால் கருத்து ரீதியிலே மூளையிலே அந்த விலங்கு மாட்டப்பட்டிருக்கும் போது, கருத்து ரீதியிலே நாம் சிறைப்பட்டிருக்கும் போது அந்த சிறை என்பது நமக்கு தெரியாது. அதை நம்மை பீடித்திருக்கும், நம்மை கம்பி இருக்கும், நம்மை சூழ்ந்திருக்கும் கருத்தியல் நம்ம நலனுக்கு உகந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. உணர்த்தப்படுவரை, யாராவது சொல்லிக் கொடுக்கப்படுவரை நமக்கு தெரியாது. இது பொதுவான கருத்தில்லாத எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக திரித்து கூறப்படும். உதாரணம் ஒரு சின்ன விஷயம், 61-62 பாகிஸ்தான் யுத்தம் வந்தது, 61-62 இந்திய சீன யுத்தம் வந்தது. இங்கே இந்திய அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை, கிளர்ச்சிகளை நடத்தி கொண்டு அவரவர்கள் நலனுக்காக போராடி கொண்டவர்கள் எல்லாமும் அந்த யுத்தம் வரும்போது, பாகிஸ்தான் யுத்தம் வரும்போது, சீன யுத்தம் வரும்போது, உடனடியான செயலர்கள் அந்த போராட்டங்களை நிறுத்திக் கொண்டு தாய்நாட்டுக்கு ஆபத்து கொண்டு இந்திய நாட்டுக்கு ஆபத்து கொண்டு அவர்கள் நாட்டை காப்பாற்ற இந்த நேரத்தில் எந்த போராட்டம் எடுத்துக் கொள்ளாமல் அரசுக்கு உதவ வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஒரு நாள் சம்பளம், ஆசிரியர் ஒரு நாள் சம்பளம், தொழிலாளர்கள் ஒரு நாள் சம்பளம்,
இப்படியெல்லாம் போட்டு இந்திய அரசுக்கு முட்டு கொடுத்து அந்த போரை நடத்துவதற்கு ஊக்கப்படுத்தினார்கள், அந்த போருக்கு உதவி செய்தார்கள். நமக்கு தெரியும், வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நம்ம புரிய முடியும். ஏன் இதை எதுக்காக சொல்லுவாங்கன்னா, பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டிருந்த மக்களின் கருத்தியல் பாரத தேசம் இந்திய தேசம் தாய் திருநாடு என்று கட்டமைக்கப்பட்டதனுடைய விளைவு அனைத்து பகுதி மக்களும். நீங்க அந்த நேரத்துல திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏறடி வச்சு நாட்டை காப்பதற்கு அவங்க எல்லாம் தியானம் பண்ண வந்துருவாங்க, இல்ல அவங்க திரைப்படம் நாட்டை காக்கக்கூடியவர்கள் திரைப்படங்கள் எடுத்து வந்துருவாங்க. இப்படி இப்படிப்பட்ட கருத்தில் ஆட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இதே நிலைமை 1917 சோழி தோன்றித்த பழைய விஷயம் ஜாரண்ட விஷயம் என்ன வந்தது, முதல் உலக மகாயுத்தம் 1914-18 இந்த இடிப்பட்ட நேரத்தில் ஜெர்மனியுடைய போர்க்களத்தில் நேரடியாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்மூர் சிந்திச்ச மாதிரி சிந்தனையானது யாராண்ட ரஷ்யாவும் இருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க, தாய்நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது, ஜாலிஸ்ட் ரஷ்யாவுக்கு ஆபத்து வந்து விட்டது, இந்த நேரத்தில் ரஷ்ய மண்ணை காப்ப வேண்டியது நம்முடைய கடமை என்று அந்த ஜாலிஸ்டுடைய போருக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கக்கூடிய கருத்தில் பெரும்பகுதி மக்கள் இருந்தார்கள். அங்க இருந்த புரட்சிகர சக்திகள் லெனின் தலைமையில் லெனினுடைய வழிகாட்டுதல் லெனின் சொன்னார், நடக்கிற யுத்தம் ஏகாதிபத்தியங்கள் தன் நாடுகளை கூறு போட்டுக் கொள்வதற்கான யுத்தம். இந்த யுத்தத்திலே யார் எழுந்ததனாலே நமக்கு என்ன பலனும் ருஷ்ய மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. இதுதான் நமக்கு போராடக்கூடிய நமக்கு புரட்சிகர மக்களுக்கு வாய்ப்பான தருணம் இது. ஜாரிஸ்ட் அரசாங்கம் நெருக்கடி யுத்தத்தில் யுத்த உலகிலே மாட்டிக் கொண்டிருக்கிறது, பலவீனப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசை இதுதான் தருணம் என்று நான் வீழ்த்தினால் வீழ்த்தி நம்முடைய ஒரு போராளிகளுக்கு அரசை நிறுவதற்கான சரியான தருணம் இது என்ற கருத்தியலை ஒரு மாற்று கருத்தியலை முன்வைத்தார். அந்த கருத்தியலை ஏற்றுதான் புரட்சிகர இயக்கங்கள் போர்ச்சலி கட்சி அக்டோபர்ல அந்த அரசை முதலாவதாக போராளிகளுக்கு அரசை உருவாக்குறது. இது ஒரு சின்ன எளிமையான உதாரணம். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த கருத்தியல் கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துகிறது என்ற புரிதலுக்கான ஒரு விஷயம். இப்ப இந்த கருத்தியலை ஏற்றிக்கொண்டு அனைத்து சமூகமும் இயங்கும் வரை உடன்படும் வரை இந்த தூக்கி கிடையாது லாக கிடையாது என்று ஒன்று கிடையாது. இது எங்க வருதுன்னா, இந்த கருத்தியல் இருந்து மக்கள் விடுபட்டு தெளிவடைந்து விழிப்படைந்து சிந்திக்கும் பொழுது அரசுக்கு எதிராக அரசின் ஆதிக்கத்தை அடக்குமுறைகளை சுரண்டலை எதிர்ச்சாதிகாரத்தை புரிந்து கொண்டு அதை எதிர்த்து போராடும் தருணத்தில் தான் அவர்களை ஒடுக்குவதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஏற்படுகிறது. நம்ம தொடர்ச்சியாக இதை நம்ம நீண்ட நேரம் இதுக்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கலாம், விலக்கி நிற்க வேண்டியதில்லை. சுருக்கமாக வரலாற்றை நான் ஒரு மையத்தடம் பற்றி பார்த்தா தெரியும். சுதந்திர போராட்ட காலத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், யாருக்கெல்லாம் தண்டனை வழங்கப்பட்டது, சுதந்திர இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளானது என்று தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தால் நமக்கு ஓரளவுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் வரும். ஆக ஆதிக்க கருத்தியிலிருந்து விடுபட்டு விழிப்படைந்து போராடும் மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு கருவியாக இருக்கிறது அரசு அதிகாரம், அரசு பொறியமைவுகள் என்பது இருக்கு. இதில் ரெண்டு முகத்தை பார்க்கணும். இதை மட்டும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன் சொன்னா, அரசு ஒடுக்குமுறை கருவி என்று சொன்னால் அது ஒடுக்கிக் கொண்டே இருக்கும் என்ற ஒரு பக்க பார்வையில பார்க்க முடியாது. இந்த அரசு தனக்கான ஒரு ஜனநாயக முகத்தை காட்டுகிறது. அந்த பூர்வா ஜனநாயகம் என்று வல்லுநர்கள் குறிப்பிட்டால் கூட ஒரு ஜனநாயக முகத்தை காட்டி தான் அனைத்து மக்களுக்குமான உரிமைகளெல்லாம் வழங்கக்கூடிய அரசாக, அனைத்து மக்களுக்கான நலனுக்கு உகந்த அரசாக இருக்கிறதாக தன்னை காட்டிக்கொள்வது. இப்படி காட்டிக் கொள்வதனுடைய விளைவுதான் இந்திய அரசாங்க சட்டத்தில் பிரிவு 19 அடிப்படை உரிமைகளை நமக்கு வழங்குகிறது. 21 உயிர் வாழ்வு உரிமையை உறுதி செய்கிறது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இதெல்லாம் அரசாங்க சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இது வந்து அரசினுடைய ஜனநாயக மூலம். நான் பல பேருக்கு இந்த பாட்டாளர்கள் சர்வாதிகாரம் இது பற்றிய சர்ச்சைகள் விவாதங்கள் வந்து சொல்லுவதற்கு இங்கே வந்து ஒரு முன்னாள் படுகொலை நிகழ்கிறது. இது ஒரு சர்வாதிகார அரசாக இருந்திருந்தால், முழுக்க முழுக்க சர்வாதிகார தன்மையோடு இருக்கக்கூடிய அரசாக இருந்தால் யாரெல்லாம் குற்றவாளி இருக்கிறதுனால அவெல்லாம் பரிசீலனைக்கு வச்சு சுருத்தெடுத்து போயிருப்பாங்க, கேட்டாலும் முடிஞ்சு போயிடும். இது தனக்கான ஜனநாயகத்தை காட்ட வேண்டிய தேவை இருப்பதனால இந்திய அரசு சட்டம் வழங்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் உரிமையாக இருந்தா எப்படி இருந்தாலும் நம்ம உள்ள புரிந்து வரணும். பல்வேறு சிக்கல் இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு அந்த ஜனநாயக வழங்கப்படுத்தினுடைய விளைவாகத்தான் இது மேல வழக்கு நடந்த 26 பேருக்கு நீதி நீதிமன்றம் துட்டு தண்டனை கொடுத்ததை மேல்முறையீடு செய்து 19 பேரை குற்றவாளி விடுதலை செய்ய, 4 பேருக்குதான் மரண தண்டனை, 3 பேருக்கு வாடா தண்டனை என்றாலே மாற்ற, இந்த 4 விதிக்கப்பட்ட மரண தண்டனையின் நளினிக்கான மரண தண்டனை விலக்கு பெற, இன்றைக்கு இந்த 3 மரண தண்டனை நீக்கம் செய்ய வேண்டும் என்று போராட, இதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் ஒரு பக்கம்.
இந்த சுதந்திரம் இருந்ததால தான் இந்த உரிமை இருந்ததால தான் நாம இந்த போராட்டங்களை நடத்தோம். இப்போ இங்க ராஜீவ்காந்தி வழக்குல ஒரு மூணு பேருக்கு தூக்கு என்பது எந்த பின்னணியில் இருக்குன்னு சொன்னா நாம கொஞ்சம் என்ன சார் தெரியல கூட தெரியும். இந்திய சமூக கட்டமைப்பில் இந்திய அரசு கட்டமைப்பில் குற்றச்செயல் இவையவை குற்றச்செயல்கள் இவையவை குற்றச்செயல்கள் அல்ல அல்லது இவையவை குற்றச்செயலுக்கான தண்டனைகள் என்று இந்த சட்டம் அடிப்படை சட்டம் வகுக்கப்பட்டது 1860 இந்திய தண்டனை சட்டம் இந்திய திருமண நடவடிக்கையில் இந்தியன் மேஜர் ஆக்ட் சொல்வார்கள் மைனர் ஆக்ட் சொல்வார்கள் மேஜர் ஆக்ட் 3 சட்டமா இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் என்று சொல்லக்கூடிய எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மூணும் மேஜர் ஆக்ட் இதெல்லாம் மைனர் ஆக்ட் வந்து ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது இப்போ உதாரணமாக ஈட்டா ஈபிசி ஆக்ட் குடும்ப வன்முறை சட்டம் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கான எதிர்த்த சட்டம் குழந்தை தொழிலாளர் சட்டம் அல்லது எஸ்டி எஸ்டி அட்ராசிட்டி சட்டம் அல்ல வந்து சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இப்படி பல எண்ணற்ற சின்ன சின்ன சட்டங்கள் இருக்கு நிலையான சட்டங்கள் இந்த மூன்றும் எப்போ உருவாக்கப்பட்டது கலோடிய ஆட்சி காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளரால் உருவாக்கப்பட்டது 1857 இந்தியாவுடைய முதல் விடுதலை போர் அகில இந்தியாவில் முதல் இந்திய விடுதலை போர் 1856 விடுதலை தான் வேலூர் கழகம் தான் முதல் விடுதலை போராக தமிழகத்தில் பேசப்பட்டது இது இந்திய வரலாற்றில் முதல் இந்திய விடுதலை போர் 1857 அதுதான் சொல்வாங்க 57 3 பொறுத்து அடுத்து 3 1860 தான் இந்திய தண்டனை சட்டம் என்பது உருவாக்கப்படுது அதில் இருக்கிற பல பிரிவுகள் அரச துரோகம் அந்நிய நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான முரண்பாட்டை உருவாக்குவது ராஜ விசுவாச மக்கள் பல்வேறு பிரிவுகள் இந்த பிரிவுகள் எல்லாம் அதில் இருக்கு இன்னைக்கு இந்த பிரிவுகள் தான் கைது பண்றாங்க வழக்கு போடுறாங்க அரசுக்கு எதிராக இயங்குவதை நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த 120B தான் முக்கியமான பிரிவு இந்த மாதிரியான சட்டங்கள் மூலமாக ஒடுக்குகிற அரசு இந்த சட்டங்கள் போதுமானதாக இல்லை அல்லது இந்த சட்டங்கள் சில அடிப்படை உரிமைகளை வழங்குவதன் மூலமாக இந்த சட்டத்தின் வாயிலாக அரசை எதிர்த்து போராடுபவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் என்பவரால் சிறப்பு சட்டங்களை உருவாக்கி சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அடிப்படை உரிமைகளை மறுத்து அந்த சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றி அதன் வாயிலாக நம்மை ஒடுக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறது நம்ம அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகளை நிர்மூலமாக்கி அதை பயன்படுத்தாத நிலை என்று ஒரு நிலையை உருவாக்கினா அவசர நிலை பிரகடனம் பண்ணா அந்த அடிப்படை உரிமைகளை வர முடியாது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண அரசு வந்து ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டனா அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண பீரியட்ல நீங்க இந்திய அரசு அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படை உரிமைகளை நீங்க கோர முடியாது அந்த மாதிரி சட்டங்களை நமக்கு வரலாற்றில் இப்போ சீன யுத்தம் நடந்த போது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அதை அரசுக்கு எதிராக யாரும் நாளைக்கு அடுத்த நாள் பத்திரிகை ஒரு செய்தி வரும் நக்சல் மாதிரியோடு ஏற்பட்ட மாதிரி ராமச்சந்திரன் நாயர் என்ற காவலர் கொல்லப்பட்டார் பத்திரிகை செய்தி அப்படின்னு சொல்றாரு என்ன அர்த்தம் நீ வந்து இது வெத்திய சுட்டு தள்ளணும் இல்லையானா நாங்கள் உன்னை சுட்டு தள்ளிவிட்டு அந்த சுட்ட துருப்பப்படி நக்சல் காலப்பட்ட பத்திரிகை செய்தி என்பதால் ஒரு அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தல் பயந்து அப்புறம் மனம் வெற்றி சொல்ற பின்னாடி ரிட்டையர்டாக வந்த பிறகு நான் கோழையாக என்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்வதற்காக என் குடும்பத்தை பாதுகாக்க என்பதற்கான சாட்சி ராமச்சந்திரன் நாயர்
நான்கு மனிதர்களும் ஒரு காவலர் அப்படின்னா காவலர் என்பது மனிதனாக இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றாக இருக்கிறார் என்பது அதனுடைய உள்ளார்ந்த பொருள் கலைஞத்தோடு நுட்பமாக சொல்லக்கூடிய செய்தியில் இது அவரே குறிப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியெல்லாம் இடி செயலை செய்யக்கூடியவனா இந்த காவல் வாழ்க்கை என்பது எவ்வளோ ஒரு கேவலமாக மேலிருந்து வரக்கூடிய கட்டங்களுக்கு வழிமுறை செய்யக்கூடிய உங்களாக இருக்கிறது என்பது தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். இது வந்து அவர் ஒரு கன்ஃபெஷன் சொல்வார் அது மாதிரி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி ஒப்புக்கொண்டு எழுதிய ஒரு நூல். இந்த நூல் வந்து அப்ப இதை தொடர்ந்து மனித உறவுகளெல்லாம் வழக்கை நடத்தி எப்ப நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தை எழுதல் நடந்தது அந்த சம்பவத்துக்கு இப்ப சமீபத்தில் தான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த சுடும் ஆணைக்கு கட்டளையிட்ட லட்சுமாயங்கிற அந்த டிவிஎஸ்பி அவருக்கு உச்ச நீதிமன்றம் வாடாதன் வழிகளோடு மட்டுமல்ல அந்த வர்க்கீஸ் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் இழப்பீடாக தரணும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி ஒரு சிறந்த ஆண்டு கடைசியில் தான் அது வந்து பத்திரிகை செய்தி வந்துச்சு. அப்ப வந்து அந்த லட்சுமா கேட்கிறாரு எனக்கு எழுபது வயதாகிவிட்டது எனக்கு முதுமையை கற்பனை கொண்டாவது எனக்கு தண்டனை கொடுத்து வழங்க வேண்டும் இன்னைக்கு வீட்டில் இருந்து என்ன பதில் சொல்றதுன்ற ஒரு நெருக்கடி அது வந்து
நீக்கம் செய்ய வேண்டும்